நம்முடைய இயக்குனர் சங்கத்தில் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் இந்த தேர்தல் நடக்கிறது. இதில் வந்து விக்ரமன் தலைவருக்கு நிற்கிறாரு, செல்வமணி சார் வந்து செயலாளருக்கு நிற்கிறாரு, மேலும் பொருளாளர்கள் எல்லாமே நூன் டைரக்டர்ஸாகவே எல்லாருமே நிற்கிறாங்க. கே.எஸ். ரவிக்குமார் போன்றவர்கள்லாம் நிற்கிறாங்க. பேரரசன் இருக்கிறார், ரமேஷ் கண்ணா இருக்கார், மனோஜ்குமார் இருக்கார், அது போன்ற தெரிந்தவர்கள் இருக்காங்க. அதே நேரத்தில் புதிய முகங்களாக புதிய அலையாக இங்கே கொஞ்சம் ஜெகதீசன் போன்றவர்கள்லாம் நிற்கிறார்கள். அதனால் இதில் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணுறவங்க தான். ரவி மரியா கூட தனியாக நிற்கிறாரு, அது கூட நான் ஏன் கேட்டுகிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அவருக்கு ஏதோ ஒரு சின்ன கசப்பாக இருக்கலாம். அதனால் ரவி மரியா நல்ல யூனியனுக்காக ஒர்க் பண்ணவர். அண்ட் ஸோ இந்த தேர்தல் வந்து ஒரு டஃப்பான தேர்தல் தான். ஒரு கலப்படமாக இருந்தால் சிறப்பாக இருக்கும் என்பது வேறு. ஆனால் தேர்ந்தெடுக்கப்படும் போது தலைவர் எப்படி எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுறாரோ, தலைவர் செயலாளர்னால் அந்த டீமே வந்தால் தான் அவங்களுக்கு வந்து ஆதரவாக இருக்கும் என்று நினைப்பார்கள். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இன்று எதிர்த்து நிற்கக்கூடிய சிலர் அவங்களாம் வந்து அவங்களும் இந்த யூனியனுக்காக நல்லா ஒர்க் பண்ணவங்க. பட் இனியா அவங்க யாருமே செல்வமணி அவர்களுக்கோ இல்லைன்னா தலைவருக்கோ விக்ரம் அவர்களுக்கோ பெரியாக போட்டி இருக்காது என்று நினைக்கிறேன். அந்த அளவில் பார்க்கும்போது இந்த பட் இந்த யூனியன் வந்து போன பாடியில் அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணி இந்த டைரக்டர் யூனியனை வெளியே தெரிகிற அளவுக்கு, அதாவது அது ஃபெப்சியில் ஒரு அங்கமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தனிப்பட்ட இடத்தை ஒரு பெற்றுக்கொண்டதற்கு காரணம் வந்து விக்ரமனும் செல்வமணி அவர்கள் தான். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதனால் அவர்களே திரும்பி வெற்றி பெற்று வந்தால் இந்த யூனியனுக்கு சிறப்பான முறையில் அவர்கள் பாடுபட முடியும் என்பதை தெரிவித்து, இனிமேல் தமிழ் படத்தை வந்து அப்பப்போ சொல்கிற மாதிரி இந்த டிஸ்கோ ஒழிக்கிறது, திருட்டு சீடியை ஒழிக்கிறேன், அதெல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. டைரக்டர்ஸ் அவங்க பார்த்துக்கொள்வார்கள். இதில் பெப்சி இந்த அங்கமாக இருப்பதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி வரணும். இன்றைக்கி வந்து லைவில் எடுக்கிற அளவுக்கு டைரக்டர் யூனியன் எலெக்ஷன் போயிடுச்சுன்னா அது பெரிய ஆச்சரியமான விஷயம், பெரிய வளர்ச்சி. ஏன்னா நானும் ஒரு அங்கமாக இருந்து பல ஆண்டுகளாக அங்கமாக இருந்திருக்கிறேன். நான் பயனியர் நான் 437 என் மெம்பர்ஷிப்பு இப்போ வந்து 1000க்கு மேலே ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை 1100 வரைக்கும் ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது நிச்சயமாக விக்ரமன் அவர்களும் செல்வமணி அவர்களும் அவங்க அணியும் பெரிதளவில் வெற்றி பெற வேண்டும். தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து எந்த விதமான அறிக்கைகளோ எதுவுமே வரல. அண்ட் ஒன் மோர் திங், பெப்சிக்கு லெட்டரும் வரல. லெட்டர் வராத போது அவர்கள் சும்மா கருத்துக்களாக இருக்கலாம். இப்போ நான் கூட தான் சொல்கிறேன், யாருமே இல்லாமல் அதை நடிகத்தலைவர் சிவாஜி கணேசன் புரட்சித் தலைவர் நடித்த படங்கள் தான் நல்ல படங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா புது படங்கள் எடுக்க முடியாதா? அது வேறு விஷயம். அது மாதிரி இப்போ சொல்கிறாங்களே ஒழிய தனிப்பட்ட கருத்தை தான் விஷால் சொல்லியிருக்கிறாரே ஒழிய, ஐ திங்க் அப்படி அவர் வந்து முடிவெடுக்கப்பட்டதுன்னா நோட்டீஸ் வந்திருக்கணும் பெப்சிக்கு. அப்படி பெப்சி இல்லாமல் அவர்கள் வேலை செய்யக்கூடாது, அது நியாயமான விஷயம். அதாவது அவங்களுடைய விலைவாசிகளை நம்ம கட்டுப்படுத்த பேசலாமே ஒழிய, சம்பளம் போடும்போது அவங்க பேசலாமே ஒழிய, இப்போ இருக்கிற கஷ்டமான சூழ்நிலையில் சினிமா எடுப்பது கஷ்டம்னு சொல்லலாமே ஒழிய, பெப்சி தொழிலாளர்கள் இல்லாமல் நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் நிறைய பேர் குரல் கொடுத்து நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் ஒருவேளை அவங்க வந்து இது மாதிரி ஏதோ ஒரு வேகத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவர் விஷால் வந்து தயாரிப்பாளர்களுக்காக பேசி கொண்டிருக்கிறார், அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் தவறான ஒரு கருத்தை சொல்லும்போது அது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி, வணக்கம்.